அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டவரா செட்டில் இருக்கும்போதே அது ஒரு காஃபி தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு பேர் வந்துட்டு சுக்கு காபி. சுக்கு காபி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னடா, நம்ம தாத்தா குடித்த காபி ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது சளிக்கு ஒரு இதமான ஒரு சுக்கு காஃபி, சுக்குமல்லி காஃபி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சளி இருமல் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா யாருமே ஒரு ஹாஸ்பிட்டல், அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காது, அதை வந்து ஒரு கை வைத்தியமாக பார்த்தே தான் வந்துட்டு எல்லா உடல் உபாதைகளையும் சரி செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்குமல்லி காப்பிக்கு ஒரு தனி இடம் உண்டு. இதை வந்து குடித்தாலே உடனே சளி இருமல் உடனே நின்றும். இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்துட்டு நம்ம சுக்கு காஃபியை ரெடி பண்ணிக்கணும், அது பொடி பண்ணிக்கணும். அந்த பொடி எப்படின்னு சொல்கிறேன், சுக்கு ஒரு அரை கப், மல்லி ஒரு கால் கப், மிளகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன். இது எல்லாத்தையும், அதாவது மல்லி அப்படின்னு சொன்னது வந்துட்டு வர கொத்தமல்லி, பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக நல்ல ஒரு சூப்பராக இருக்கும், அதோட நசுக்கி பார்த்து அதை வாசம் பிடிச்சாவே பார்த்திங்கன்னா நம்மளோட மூக்குக்குள்ளாரை ஏறும்போது அது அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். அந்த மல்லியை நீங்கள் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக காஃபி குடிக்கும் போதே அந்த மல்லியை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா பித்தம் வந்துட்டு நம்மளோட உடம்புல சேரவே சேராது. பித்தோன்றது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம், அதுவும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா. ரொம்ப நம்ம டீ காஃபி குடிப்போம், ஒர்க்கிங் உமனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாலு தடவை குடிப்போம். அந்த பித்தம் வந்துட்டு நம்மளோட தொண்டையில் சேர்ந்து சேர்ந்து ஒரு கசப்பு தன்மையை கொடுத்துட்டே இருக்கும். அடிக்கடி மயக்கம் வரும், உட்காந்துட்டு எந்திரிக்கும்போது ஒரு தலை சுத்தல் வரும். இதை உடனே நம்ம நினைப்போம் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெஷர் இருக்கோ அப்படின்ற ஒரு பய உணர்வு வரும். ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது. முதல்ல தலை சுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த பித்தத்தினால தான் இருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த மருந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி, வர கொத்தமல்லி. அதை வந்து நல்லா நீங்கள் வறுத்துட்டு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சு நீங்கள் அதை ஒரு காஃபிலேயோ இல்லை டீலேயோ நீங்கள் வந்துட்டு சாதாரணமாகவே கொதிக்க கூட வைக்க வேணாம், ஒரு ரெண்டு ஸ்பூனோ இல்லை ஒரு அரை சிட்டிகையோ போட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா அந்த மல்லியை நம்ம உடம்புக்குள்ளார சேர சேர நம்ம உடம்புல பித்தம் இருக்காது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பித்தத்துக்கெலாம் வந்துட்டு மாத்திரையெல்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோக்காலாம் வந்துட்டு ரொம்ப ரிசல்ட் கிடைக்காது. இந்த மல்லி தான் ஒரு நல்ல ஒரு கை கண்ட மருந்து. இப்போ சுக்கு காஃபிக்கு பொடிக்கிறதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், சுக்கு அரை கப்பு எடுத்துக்கோங்க, மல்லி கால் கப்பு, மிளகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன். இது எல்லாத்தையுமே ஒன்றா வறுத்துட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் காஃபி பவுடர். நம்மளுக்கு அடுத்தது காஃபிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். தண்ணீர் ரெண்டு கப்பு, இந்த மேலே சொன்ன எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சுக்கு காஃபி பொடி அது ரெண்டு ஸ்பூன், பனங்கள் கண்டு தேவையான அளவு. முதல்ல சுக்குமல்லி பொடிக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வானலில் போட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க, இறக்கி வச்சுருங்க. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்ல பொடிசாக, அதாவது நல்ல நைஸாக அரைச்சி ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுக்கோங்க, அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு அதில் ரெண்டு ஸ்பூன் சுக்கு பொடியை சேர்த்து அதில் பனக்கல் கண்டு சேர்த்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இந்த பனங்கல் கண்டு வந்து நல்லா கரைஞ்சதும் அதை இறக்கி வடிகட்டி குடிச்சிங்கன்னா இதுதான் சுக்குமல்லி காஃபி. இது வந்துட்டு நம்ம குடிச்சிருக்கவே மாட்டோம், நம்ம ட்ரை பண்ணியிருக்கவும் மாட்டோம். சளி அப்படின்னு சொன்னாவே உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஒரு அலோபதியோ அந்த மாதிரி தான் எடுக்கிறதுக்கு ஓடுவோமே தவிர இந்த ஒரு சுக்குமல்லி காஃபியை போட்டு குடிக்கணும் அப்படின்றது யாருக்குமே தோணல்கள் வராது. அதனால் நீங்கள் இப்போ கடைகள்லேயே பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி பொடியே கிடைக்குது. அதனால் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த ரெண்டு ஸ்பூன் போட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கள் கண்டு போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற உடம்பு அலுப்பு சளியினால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம சோர்ந்து போயிடுவோம், அது ஒரு பிரிஸ்காக ஒரு டானிக் மாதிரி நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். கண்டிப்பாக சளி வந்துட்டு நம்ம உடம்புலேருந்து சப்சைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம ஏளனமாக நினைக்காம அதில் இருக்கிற ஆரோக்கியத்தை மட்டுமே எடுத்து ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாத்திரையை சாப்பிடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகளுக்கு கூட
நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டலை தேடி ஓடாமல் நம்ம ஆரோக்கியமான வாழ்வை இயற்கையான முறையில் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம். கண்டிப்பாக உங்களுக்கு நம் இந்த சேனல் பிடிக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐஷ் ஹட் சேனல் என்னோடய சேனல். நன்றி, வணக்கம்.